எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய தகவல்களை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மே மாதம் 3ஆம் தேதி 2023 ஆண்டு புதன்கிழமை திருநாளன்று வரக்கூடிய புதன் பிரதோஷ திருநாள், அதாவது பிரதோஷம் அப்படிங்கிறது சிவனாருக்கு மிக உரிய விரத நாட்களில் ஒன்று. இந்த பிரதோஷத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், ஒவ்வொரு கிழமைகளிலுமேயே இடம்பெறும் ஒவ்வொரு பிரதோஷத்திற்கும் ஒவ்வொரு தனித்துவமான சக்திகள் இருக்கிறது. அந்த வகையில் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை புதன் வார பிரதோஷம் என்று அழைக்கிறோம். புதன் அப்படின்னாலே நவகிரகங்களின் இளவரசன், எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அந்த கிரகத்தின் காரகத்துவத்தை பெற்று வெளிப்படுத்தக்கூடியவர், தனித்த புதன் நிறைந்த கல்வியை கொடுக்கக்கூடியவர். புதன் ஒரு ஜாதகத்தில் வலுவாக இருக்கக்கூடிய பட்சத்திலே அவர் புத்திமானாக விளங்குவார், அவர்களை யாராலும் வெல்ல முடியாது. ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால், பகவான் ஸ்ரீகிருஷ்ணரினுடைய ஜாதகமே அதற்கு உதாரணம். ஸோ புதன் ஒவ்வொருவரின் ஜாதகத்திலும் வலிமையாக இருக்க வேண்டும். புத்தியை கொண்டே ஒரு மனிதனால் காரிய சித்திகளை செய்ய முடியும். இது வந்து உண்மையான ஒரு விஷயம். அப்பேற்பட்ட புத்தியை கொடுக்கக்கூடியவர் புதன் பகவான். இந்த புதன் பகவானினுடைய திருவருளை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதுதான் புதன்கிழமை வரக்கூடிய பிரதோஷ நன்னாள் என்பதிலே எந்த விதமான ஐயமுமே கிடையாது. இந்த புதன்கிழமையிலே வரக்கூடிய பிரதோஷ திருநாள் என்று நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான தாந்திரீக பரிகாரம், இது பார்த்தீங்கன்னா பிரதோஷ டைமில் செய்யணும். அதாவது பிரதோஷ நாள் புதன்கிழமை. அப்போ பிரதோஷ டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 4:30 மாலை 4:30 மணியிலிருந்து 6 மணி வரை, இந்த 1.5 மணி நேரத்தை தான் பிரதோஷ நேரம் அப்படின்னு நாம் குறிப்பிடுறோம். இந்த டைமில் நாம் செய்யக்கூடிய ஒரு தாந்திரிக பரிகாரம், இது பார்த்தீங்கன்னா புதன் பகவானுக்குரிய தானியம் என்று சொல்லக்கூடிய பச்சை பயிறு, இந்த பச்சை பயிறு தானியத்தை பயன்படுத்தி செய்யக்கூடியது. சம்பந்தப்பட்ட நபரை வீட்டிற்குள்ளே கிழக்கு பார்த்தபடி நிற்க வைத்து, உங்களுடைய கையிலே சும்மா கொஞ்சம் ஒரு கை அளவுக்கு பச்சை பயிரை அள்ளிக்கணும். இப்படி பச்சை பயிரை அள்ளிக்கிட்டு அந்த நபரினுடைய தலையை வலது பக்கம் 3 முறையும் இடது பக்கம் 3 முறையும் சுற்றி, அதன் பிறகு அந்த நபரினுடைய தலை மீதே அந்த பச்சை பயிரை போடலாம். இப்படி பச்சை பயிரை போட்ட பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு அந்த நபரை போக சொல்லிட்டு கீழே சிந்திய பச்சை பயிர்களை கூட்டி எடுத்து வெளியில் போட்டு விடலாம். அது சிறிய சிறிய பறவைகளும் சிறு உயிரினங்களும் சாப்பிடும். இதுதான் பார்த்தீங்கன்னா புதன்கிழமை செய்யக்கூடிய, அதாவது புதன் வார பிரதோஷ திருநாளில் பிரதோஷ நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகாரம். இதை எல்லாருக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஆண்கள் பெண்கள் என அனைவருமே இந்த தாந்திரிகத்தை பயன்படுத்தி பயனினை அடையலாம். இது செய்வதன் மூலமாக உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்துணை விதமான செல்வக்குறைபாடு பிரச்சனையும் பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் அடியோடு நீங்குவதை உங்களால் பார்க்க முடியும். புத்தி மேலோங்கும், கல்வி நிலை உயரும். குழந்தைகளுக்கு, சிறிய படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இதை நீங்கள் செய்யலாம், பெரிய பிள்ளைகளுக்கு செய்யலாம். புத்தி வலிமை அதிகரிப்பதற்கு இது ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமான பரிகாரமாக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், புதனினுடைய வலுவான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும். புதன் வலுவான அமைப்போடு உங்கள் ஜாதகத்தில் அமைந்து விட்டது என்று சொன்னால், அல்லது புதனினுடைய திருவருள் உங்களுக்கு கிடைத்து விட்டதுன்னு சொன்னால், ஏன்னா புதனுடைய அந்த ஒரு வலுவான பலம் உங்களுடைய ஜாதகத்தில் இயற்கையாகவே இல்லை. ஏன்னா ஒரு ஒரு ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்போது புதன் நீஷமடைந்திருப்பார், புதன் பாவிகளோடு இணைந்திருப்பார், மறைவு ஸ்தானங்களில் இருப்பார். இப்படிலாம் இருக்கும்போது புதன் கெட்டுவிட்டார் என்று சொல்வார்கள். புதன் கெட்டால் தந்தைக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய தாய் மாமன் உறவும் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இருப்பினும் புதன் பகவானினுடைய அந்த ஒரு நிலையை நாம் இந்த தாந்திரீகத்தை பயன்படுத்தி வலிமையாக்கி சுற்றத்தாரினுடைய அந்த ஒரு அரவணைப்பையும் பெற்று உங்களுக்கு இருக்கக்கூடிய சகலவிதமான தோஷங்களும் நீக்கிவிடலாம். குறிப்பாக தடைகளை நீக்குவார் புதன் பகவான். செல்லும் காரியங்களில் இருக்கக்கூடிய காரிய தடைகளை நீக்கி காரிய சித்திகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையான ஒரு உயர்வை கொடுப்பார் இந்த தாந்திரீகத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக. அவசியம்
மே மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய புதன் பிரதோஷ திருநாள் அன்று மாலை பிரதோஷ நேரத்திலே இந்த ஒரு தாந்திரீக பரிகாரத்தை செய்து முழு பலனினையும் பெற்று மிகப்பெரிய ராஜயோகத்தை நீங்கள் அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தடைகளை நீக்கி காரிய சித்திகளை ஏற்படுத்தி கொடுத்து உங்களுக்கு மிகப்பெரிய மேன்மையான ஒரு உயர்வை கொடுப்பார் இந்த தாந்திரீகத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக. அவசியம் மே மாதம் 3ஆம் தேதி வரக்கூடிய புதன் பிரதோஷ திருநாள் அன்று மாலை பிரதோஷ நேரத்திலே இந்த ஒரு தாந்திரீக பரிகாரத்தை செய்து முழு பலனினையும் பெற்று மிகப்பெரிய ராஜயோகத்தை நீங்கள் அடைய வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.